அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த இரண்டு நாட்களாக ஒரு ஊடகவியலாளர் அர்ணாப் கோஸ்வாமி என்பவரை வந்து மும்பை போலீஸார் கைது செஞ்சு அது ஒரு பரபரப்பான செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன அடிப்படையான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த அர்ணாப்புங்கிற ஒரு ஆள் ரிப்பப்ளிக் டிவின்ட்டு ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறார். இந்த தொலைக்காட்சியில் வந்து அவர் ஒரு ரவுடி தான், அவர் ஊடகவியலாளர்னு சொல்ல முடியாது. அந்த செய்திகள் பேசும்பொழுது சண்டை பிடிக்கிற மாதிரி, எதிரிகளை பேசக்கூடாமல் அமுக்கிறது, அவதூறுகள் அள்ளி வீசி என்ன செய்கிறது, பொது மேடையில் அந்த ஊடகத்தில் பேசுவதெல்லாம் அதை பார்க்கும் பொழுது இவன்லாம் ஒரு ரவுடியா அல்லது ஊடகவியலாளர்னு நினைக்கிற அளவுக்கு அந்த வாதங்களை பார்த்தாலே இருக்கும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த ரிப்பப்ளிக் டிவி ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்டிட பொறியாளர், அதாவது அவரே பணம் போட்டு கட்டணம் கட்டி கொடுப்பார், டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுப்பாரு, பிறகு பணம் கொடுப்பாங்க, முன்னாடி பணம் வாங்கிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு இந்த இடத்துல எல்லாம் கட்டி தரணும்னு சொல்லி, இப்போ டிவியோட அலுவலகம் வச்சுருக்கனால அந்த இடம், அதில் 5,40,00,000 ரூபாய்க்கு அவர் வேலை செஞ்சு கொடுக்குறார் கை காசை போட்டு. இவர் பெரிய இடத்துல இருக்கார், மோடியுடைய நண்பராக இருக்கார், அமித்ஷாவுக்கு நண்பராக இருக்காருங்கிற அடிப்படையில் வந்துரும் நினச்சி என்ன செய்கிறாரு, அவரும் வேலையை செஞ்சு முடிச்சுட்டார். அப்புறம் பணத்தை கேட்டு போனால் ரவுடிகளை வச்சு மிரட்டி, 2 வருஷத்துக்கு நடந்த சம்பவம், ரவுடிகளை வச்சு மிரட்டி காசை கட்ட தொலைச்சிருவேன். அவன் கோடீஸ்வரன், அதான் ஒன்று முதலீடாக தான், ஒரு கட்டடம் கட்டி கொடுக்குற கான்ட்ராக்ட் வேலை ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் அவன்கிட்ட இருக்கிற முதலீடு அவ்வளோதான் இருக்கும். அதை செஞ்சு கொடுத்தா 5,40,00,000 கொடுத்தா ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ லாபம் கிடைக்கும் அவனுக்கு. இந்த 5 கோடி எல்லாம் வந்து அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இதை போட்டு கேட்க முடியலை, கேட்கும்போதெல்லாம் ஆளை வச்சு மிரட்டு, ரவுடிகளை வச்சு மிரட்டுறதுன்னு சொல்லி செஞ்ச உடனே அவன் தற்கொலை பண்ணிக்கிறான், அவன் அம்மாவும் தற்கொலை பண்ணிடுறாங்க. அப்போ தற்கொலை பண்ண உடனே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வழக்கு வரும்பொழுது அந்த மும்பையில் வந்து பிஜேபி ஆட்சி இருக்கிறது, பிஜேபி ஆட்சி இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்க, அதை விசாரித்ததில் அடிப்படை புகார் பொய்ன்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க, இவனை தப்பிக்க விட்டாங்க. ஏன்னா பிஜேபி இந்த மாதிரி ஆளு தான் தேவை. அப்போ கடைசி என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ இந்த சிவசேனா ஆட்சியெலாம் வந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்டவருடைய மகளும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் வீடியோ போடுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ பெரிய அநீதி, அவர் கடிதம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, தற்கொலை செஞ்சவர் கடிதம் எழுதி இந்த அர்ணாப் கோஸ்வாமி தான் என்னை வந்து மிரட்டிக்கிட்டு இருந்தார், என்னை அதனால் தற்கொலைக்கு அவர் தான் காரணம், எனக்கு 5 கோடி சில்லறை தரணும் என்று டீட்டெயிலாக, இது பெரிய ஆதாரம், குற்றவியல் நடவடிக்கை பிரகாரம் வாயினால் கொடுக்குற வாக்குமூலம் மாதிரி தான் எழுதி வைத்துட்டு போகுதும், எழுதி வச்சுட்டு ஒருத்தன் தான் காரணம்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடிப்படை கேஸ் இவ்வளவு இருக்கிறது, அதை வச்சு அந்த இப்போ இந்த உள்ள கவர்மெண்ட் மறுவிசாரணை பண்ண சொன்னாங்க, அடிப்படை விஷயம் உண்மைன்னு வந்துருச்சு, சிறப்பு போலீஸார் விசாரணை பண்ணி அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, அழிப்பு உள்ளே இருக்கிறான் 2-3 நாளாக. இதை கண்டித்து போராட்டம் பண்ணுறாங்க. யார் இந்த ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாஜக என்ன செய்யுதுன்னு கேட்டால், பாஜகக்காரங்கெல்லாம் கூட்டமாக போய் அவரை விடுதலை செய்யணும், தேசமே அருணாப்போட இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க. அமித்ஷா அறிக்கை விடுறாரு, கண்டன அறிக்கை, எத்தனை பத்திரிகையாளர் கொன்றாங்க அப்போ அறிக்கை விடலை, எத்தனை பத்திரிகையாளர் ஊப்பியில் வந்து சிறையில் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அது ஊடகத்தில் கருத்து தெரிவித்ததுக்கு, திருட்டு வேலைக்கு இல்லை, கொலைக்கு இல்லை, கொலையை தூண்டுனதுக்கு இல்லை, வேறு வேறு கருத்து சொன்னது கைது செய்யப்பட்டவர்கள்லாம் உள்ளே இருக்கிறார்கள். இவன் எது கைது செய்யப்பட்டிருக்கிறான், ஒரு விமர்சனம் செஞ்சதுக்காக வேண்டியா ஒரு அவதூறு சொல்லிவிட்டான், அந்த மாதிரி கருத்து சுதந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயமானா இல்லை. இவன் வந்து பண மோசடி, 5 கோடி சில்லறையை ஒரு அப்பாவி மனுஷன்கிட்ட பிடுங்கி அதை தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டி, அப்புறம் இனிமேல் இதை வாழவே முடியாது, அவன் எத்தனை பேர் கடன் வாங்கினான்னு தெரியல, அவனுடைய நெருக்கடிக்கு பயந்து கொண்டு நினைஞ்சிட்டான், தற்கொலை செஞ்சுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும்ட்டு அவன் தற்கொலை பண்ணிட்டான். அப்போ தற்கொலைக்கு தூண்டுகிற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சுருக்கிறான. இவனுக்கு சார்பாக நாட்டின் உள்துறை மந்திரி பேசுகிறார், அது சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்துக்கு இடமில்லைன்னு பேசுகிறார், கருத்து சுதந்திரத்தை இவங்க பேசலாமா, அதுக்கான தகுதி இருக்கிறதா? அப்போ இவ்வளோ பெரிய வேலையை, அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, இவனுடைய இன்னொரு வேலையும் செஞ்சுருக்கிறான். என்ன அதையும் தெரிஞ்சுக்கிறங்க, அந்த ஊடகத்தில் மும்பையில் உள்ள மகாராஷ்டிராவில் உள்ள ஊடகவியலாளர் சங்கம்னு அறிவிச்சிட்டாங்க, இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு வெறும் நடவடிக்கை எடுக்கலை, இது கிரிமினல் குற்றத்துக்கு எடுத்துருக்கிறாங்க, இதில் நாங்கள் தலையிட மாட்டோன்ட்டாங்க, சப்போர்ட்டுக்கு வரமாட்டோன்ட்டாங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, அதாவது டிவியில் வந்து ரேட்டிங்னு ஒன்று இருக்குது, எவ்வளோ ரேட்டிங் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளம்பரங்கள் கிடைக்கும். நான் ஒரு டிவி நடத்துனேன் வைங்களா, என்னுடைய ரேட்டிங் என்னென்னு பார்ப்பாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்கு ரேட்டிங் கொடுக்க நிறுவனங்கள்லாம் இருக்கிறது, அதை கொண்டே காட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் விளம்பரங்கள் ஜாஸ்தியாக கிடைக்கும். கம்மியான ரேட்டிங் உள்ளதுக்கு பெரிய நிறுவனம் தரமாட்டான், நிறுவனம் எதுக்கு விளம்பரம் கொடுக்குறான், அதிக மக்களுக்கு போகிறதுக்கு தான், அதிக மக்களுக்கு போனால் அதிக வியாபாரம் நடக்கும்,
அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த டிபிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேட்டிங்கை வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் வந்து ஒரு செயற்கையாக கள்ளத்தனம் பண்ணி அதிக ரேட்டிங் மாதிரி காட்டிட்டான். அந்த கேஸ் வேறு இருக்கிறது. அது எப்படி அதிக ரேட்டிங் காட்டுறதுன்னு சொன்னால், அந்த மிஷின் ஒவ்வொரு வீடுகள்லையும் மிஷின் வைப்பாங்க. மிஷின் வைக்கிறதுன்னு சொன்னால் டிவி உங்கள் டிவிக்கு பக்கத்தில் வச்சுருவாங்க, எவ்வளோ அது பார்க்குறவன் கணக்குக்கு போயிடும். யார் யாருக்கெல்லாம் அந்த மிஷின் வீடுகளில் வைக்கிறானோ அதெல்லாம் ஒரு நிறுவனம் என்ன செய்யும், இத்தனை லட்சம் வீடுகளில் இந்த மிஷின் வைத்திருந்தால் அதில் யார் யார் என்னென்ன பார்க்குறீங்கன்னு அவனுக்கு தெரியும். எல்லாருடையதும் அவனுக்கு தெரியாது. யாருடையது தெரியும், அந்த மிஷின் வைத்த ஒரு இடம் தான் தெரியும். மொத்தமே 130 கோடி மக்கள் இருக்கிறாங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 50 கோடி குடும்பமாக இருக்கும். 50 கோடி குடும்பத்தில் 50 கோடி டிவி வச்சுருப்பாங்க இல்லையா, 50 கோடி மிஷின்லாம் வைக்க மாட்டாங்க. மொத்தமே நாடு முழுவதுமே 50 லட்சம் மிஷின் தான் இருக்கிறது வச்சுருக்குறாங்க. அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்றுன்னு என்ன செய்கிறது, வைத்து இதை வச்சு ஆவரேஜ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 மிஷின் தான் இருக்கிறது. இவ்வளோ தான், இதை வச்சுட்டு தான் மொத்த ரேட்டிங்லாம் கணக்கு பண்ணுறாங்க. இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மிஷின் எங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்குது அவங்கள போய் அணுகிறான். யார், மும்பையில் போய் அந்த சேரி பக்கத்துலலாம் போய் அணுகி அவங்கள என்ன செய்கிறான்டா, என்னுடைய டிவி இப்போ ஆன் பண்ணி வச்சுருங்க, உங்களுக்கு நான் வந்து மாதம் தர்றேன், எல்லோரும் கொடுக்குறது இல்லை, மாதம் மாதம் ஒரு தொகையை தர்றேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேரம் பேசி, நீங்கள் வந்து டிவி பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி நம்ம ரிப்பப்ளிக் டிவி ஆன் பண்ணி போட்டு விட்ருங்க பேசாமல். அப்போ அவனுக்கு தெரியும் கணக்கில் ஓடும். 24 hours ரிப்பப்ளிக் டிவி எல்லாம் பார்க்குறாங்க. இப்படின்னு வரும்பொழுது அதை காலி இதை வச்சு 50 லட்சத்தை வச்சு 50 கோடி கணக்கு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வேலையை செஞ்சு அதில் எப்போ மாற்றுறாங்க வந்து கேட்டால், அதை இங்கிலீஷே தெரியாதுல்ல, அந்த ஏரியாவில் இந்த அதிகமாக பார்க்குறாங்க. இது ஆங்கிலத்தில் உள்ள ஒரு டிவி. இதை வந்து சேரி பகுதியில் வந்து என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக 24 மணி நேரம் இதை பார்க்குறாங்கன்ற உடனே அது எப்படி போவான்னு உள்ளே நுழைஞ்சி விசாரணை பண்ணுனா, எங்களுக்கு பணம் தந்தால் உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு, அந்த கேஸ் வேறு இவனுக்கு இருக்குது. அதாவது ஊடகம் வந்து நான் தான் அதிகமான மக்கள் பார்க்குறாங்கன்னு உள்ளதில் கம்மியான ரேட்டிங் அவனுக்கு தான் இருக்கு. ரேட்டிங் அதிகம்னு காட்டுவதற்காக வேண்டி இந்த கள்ள வேலை பார்த்து அப்படியான ஒரு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடியவர்கள்லாம் ஊடகம்னு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இது நேரடியாகவே மோடிக்கு உளுந்த ஒரு மரணாட்டி. எந்த மாதிரி ஆட்கள் நீ வச்சிருக்கிற, அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற, ஆசிபாவுடைய கற்பழிப்பில் அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு, அவனுக்கு சப்போர்ட்டாக இங்கே போராட்டம் பண்ணவங்க. ஆசிபாங்கிற அந்த சிறுமியை கொண்டு போய் கோயில் வளாகத்தில் வைத்து பல நாள் அடைத்து வைத்து சித்தத்தை பண்ணி கற்பழித்தாங்க இல்லையா, அவங்கள விடுதலை செய்யணும்னு இதே பிஜேபிக்காரன் காஷ்மீரில் போராட்டம் பண்ண காட்சியெல்லாம் பார்க்குறோம். ஆக ரவுடிகள் மொல்லமாரிகளுக்குடிய ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்து கொண்டு நாங்கள் தான் நல்லாச்சு கொண்டு வரப்போகிறோம்னு சொல்கிறோம். இப்போ சாயம் வெளுத்து வருது, ஒன்றா வெளுத்து வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருடைய சுயரூபத்தை விரைவில் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு.